நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்காம, ஐயோ இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு மட்டும் ஏன் வருது, இந்த பிரச்சனையோட பாஸ்ட் என்ன, ப்ரெசன்ட் என்ன, ஃப்யூச்சர் என்ன, என்ன நடக்க போகுது, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதே, பசிக்க மாட்டேங்குதே, ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குதே, இந்த பிரச்சனை மட்டுமே மண்டைக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கே அப்படின்னு அதையே யோசிச்சுட்டு ஓவர் திங்க் பண்ணுற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்காக. ஆத்தர் டேரியஸ் ஃபோரெக்ஸ் எழுதின திங்க் ஸ்ட்ரெயிட் சேஞ்ச் Thoughts Change Your Life அப்படிங்கிற புக்ல இருந்து ஒரு 5 டேக்அவே பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்காக சொல்ல போறேன். வெல்கம் டு தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனல். இந்த புக்கோட ஆத்தருக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு யோசனை, ஏன் நம்ம எதுக்கு எடுத்தாலும் இப்படி ஓவர் திங்க் பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் நம்ம ஏன் வரவே மாட்டேங்கிறோம், நேராக யோசிக்கிறதுனா என்ன, அதை எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு ஒரு 2 வருஷம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி நமக்காக இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அண்ட் அதிலிருந்து நம்ம சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃப்ரம் கேஆஸ் டு கிளாரிட்டி. ஆத்தர் ஒரு நாள் லண்டனில் அவர் வீட்டை ஷிஃப்ட் பண்ணுறாரு. எல்லா திங்ஸையும் எடுத்து வேனில் வச்சுட்டு அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு கிளம்பும் போது கரெக்டாக அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி உங்களுக்கு இங்கே வீடு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கு பயங்கர ஷாக். இந்த வீட்டிலருந்து எல்லா திங்ஸையும் எடுத்துட்டோம், எல்லாமே வண்டிக்குள்ளே இருக்குது, அம்மா அப்பாவை வேற கிளம்ப சொல்லிட்டோம், இப்போ வீடு இல்லைன்னா எங்கே போகிறது அப்படின்னு ஷாக் ஆகி, சரி இப்போதைக்கு ஒரு ஹோட்டலில் போய் தங்குவோம் அப்படின்னு ஒரு ஹோட்டல் ரூம்குள்ளே போய் செக் இன் பண்ணுறாங்க. அப்போது அவருக்கு பல விஷயங்கள் ஓடுது. நமக்கு மட்டும் ஏன் இப்படி கடைசி நிமிஷத்தில் நடக்கணும், நமக்கு ராசி சரியில்லை, அம்மா அப்பாவை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கோம், ஹோட்டலில் எத்தனை நாள் தங்குறது, லண்டனில் அப்பார்ட்மெண்ட்டே நமக்கு கிடைக்கலன்னா என்ன தான் நம்ம பண்ணுவோம், நான் ஒரு ரோட்டில் தான் நிற்கணுமா அப்படின்னு என்னென்னமோ யோசிச்சுட்ருக்காரு. அப்போது அவரோட அம்மா அவர் பக்கத்தில் வந்து, ரொம்ப யோசிக்காத, தேவையில்லாததெல்லாம் மண்டையில் போட்டுக்காத, அடுத்து என்ன பண்ணலான்னு மட்டும் யோசி அப்படின்னு சொன்னாங்க. உடனே அம்மா சொல்கிறது சரிதான் இல்லை அப்படின்னு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து ஒரு ஏர்பிஎன்பி வீட்டை புக் பண்ணுறாரு. அதில் ஒரு வாரம் எல்லோரும் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு லண்டனில் பெர்மனெண்ட்டாகவே ஒரு அப்பார்ட்மெண்ட் கிடச்சிருது. இந்த விஷயத்தை உடனே கூட முடிவு பண்ணியிருக்கலாம், ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக அவர் ஓவர் திங்க் பண்ணதுனால அந்த நாள் ஃபுல்லாக அவர் சோகமாக தான் இருந்தார். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எவனோ கண்ணு வச்சுட்டான், எவனோ சூனியம் வச்சுட்டான், நம்ம ரொம்ப அன்லக்கி, இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியலையே, அப்பா அம்மாவை வேற கூட்டிகிட்டு வந்து கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்னு பல ரேண்டம் தாட்ஸ் அவர் மைண்டுக்குள்ளே வந்துச்சுல. இன்ஸ்டெட் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடிய தாட்டை மட்டும் அவர் ஃபில்டர் பண்ணி யோசிச்சிருந்தாருன்னா டக்கு டக்குன்னு அடுத்தென்னு யோசிச்சிருக்கலாம். இந்த கான்செப்ட் பேர் தான் ப்ராக்மேட்டிசம். இந்த புக்கோட கோர் கான்செப்டும் அதுதான். நம்ம ஹியூமன் மைண்ட்ல வர தாட்ஸை நம்மளால அந்த அளவுக்குலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா நம்மளோட ஃபோக்கஸை நம்மளால ஷிஃப்ட் பண்ண முடியும்ல. ஸோ நமக்கு வர யூஸ்ஃபுல் தாட் மேல மட்டும் நம்ம ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கு இமீடியட் ஆக்ஷன் எடுத்தாலே கரெக்டா இருக்கும். ஸோ ஒரு சிச்சுவேஷன் கேயாட்டிக்காக இருக்கும் போது, நிறைய தாட்ஸ் உங்கள் மண்டைக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் போது, அந்த தாட்ஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க தாட்டை மட்டும் எடுத்து அதுக்கான ஆக்ஷனை எடுங்க. அடுத்த டேக்அவே, லைஃப் இஸ் நாட் லீனியர். நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாருமே நமக்கான ஒரு டார்கெட்டை செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்னு தான் எல்லாருக்கும் ஆசை. ஆனால் ரியாலிட்டி அது இல்லைல்ல, பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நமக்கு காத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும்போதெல்லாம் நம்ம எல்லாருமே ஓவர் திங்க் பண்ண தான் செய்கிறோம். நமக்கு மட்டும் ஏன் இது நடக்க மாட்டேங்குது, ஏன் இது தப்பாகவே போகுது, நான் தான் ஏதோ தப்பு பண்ணுறேனோ, இந்த கோல் எல்லாம் நமக்கான கோல் இல்லையோ, நம்மளால் இதை அச்சீவ் பண்ண முடியாதோ அப்படின்னு சில பேர் அப்படியே உட்காந்துருவாங்க, இல்லை கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோவிட் டைம்ஸ், திடீர்னு ஒரு வியாதி உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது, அதில் பல பிஸ்னஸஸ் அழிஞ்சு போச்சு, பல பேரால் சரியாக வேலை பார்க்க முடியல, பல தடங்கல்கள். ஆனாலும் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன், டிஜிட்டல் மணி, டிஜிட்டலாக சம்பாதிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் மாறுச்சு. ஸோ லைஃப்பில் நம்ம கோலுக்கான ஸ்ட்ரெயிட்டான பிளான் இருக்கிறது நல்லது தான், ஆனால் அதில் ஒரு சின்ன வேரியபிள் மாறினா கூட போச்சு, நான் அவ்வளோதான், ஐ கிவ் அப் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஒரு விஷயம் நடந்துருச்சா, அது இப்படி நடந்துருச்சா, சரி அதை வேறு விதமாக நம்ம டீல் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஸ்கில்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணும் போது, நம்ம போகிற பாதை அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட ஒரு பம்பி ரோடாக இருந்தாலும் நம்ம கோலை கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும். ஸோ நம்ம லைஃப் கண்டிப்பாக ஒரு லீனியர் பேசேஜ் கிடையாது. அடுத்த டேக்அவே, ஃபில்டர் யோர் தாட்ஸ்.
ஒரு காலத்துலலாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நமக்குள்ளேயே வச்சுப்போம் அப்படின்னு நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. அண்ட் நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருந்தோம். ஆனால் இப்போ அப்படியா? இன்டர்நெட், ஃபோனுன்னு எல்லாமே நம்ம கை விரல் நுனியில் நம்மளை தேடியே வருது. ஆனால் எந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரேண்டமாக எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும், இன்டர்நெட்டில் என்ன பேசுகிறாங்க, என்ன நடக்குதுன்னு எல்லாமே நான் அப் டு டேட்டாக இருக்கணும்னு தேவையில்லாத நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம மண்டுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை பார்க்கும்போதோ கேட்கும்போதோ நமக்கு இது தேவையா, நமக்கு இதிலிருந்து ஏதாவது ஐடியா வருதா, இதிலிருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா, யூஸ்ஃபுல்லான விஷயமா அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக நமக்குள்ளே நம்ம கேட்டுக்கிட்டோம்னாலே பாதி விஷயத்த நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ நமக்கு அவைலபிளாக இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் கரெக்டாக ஃபில்டர் பண்ணி அதிலிருந்து நமக்கு தேவையான கரெக்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்தால் நம்ம கரெக்டான தாட்ஸில் ஸ்ட்ரெயிட்டாக திங்க் பண்ணுவோம், ஓவர் திங்க் பண்ணாமல் இமீடியட் ஆக்ஷனும் எடுப்போம். அடுத்த டேக்அவே, பி அன்கன்வென்ஷனல். ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதோ இல்லை நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், அதனால் அடுத்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதோ நம்ம பண்ணுற முதல் விஷயம் இதில் ப்ரோஸ் என்ன இருக்குது, கான்ஸ் என்ன இருக்குது. ப்ரோஸ் நிறையா இருந்துச்சுன்னா ஓ நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது, சரி இந்த ரூட்லேயே போவோம் அப்படிங்கிற முடிவை நம்ம எடுப்போம். ஆனால் உலகத்தில் எதுவுமே பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது, நடுவில் ஒரு கிரே ஏரியான்னு ஒன்று இருக்குது. எல்லா விஷயமே அந்த கிரே ஏரியாக்குள்ளே தான் அடங்கும். அண்ட் இந்த புக்கோட ஆத்தரும் நம்மளை அந்த கிரே ஏரியாவில் தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாரு. அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இதுதான் கரெக்ட், இதுல தான் நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்கன்னு கண்ணை மூடிட்டு அந்த கிளியரா தெரியற பாத்துக்குள்ள போகாம உங்களுக்கு என்ன பிடிக்குது, உங்க மனசுக்கு என்ன பிடிக்குது, இமோஷ்னலி அந்த விஷயத்த பண்ணும் போதோ வேலையை பண்ணும் போதோ உங்களால் அட்டாச்சா இருக்க முடியுமா, உங்க பேஷன் அதுல வெளிப்படுதா அப்படிங்கறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் நீங்க ஒரு டிசிஷனை எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், லியோனார்டோ டாவின்சி, அவர் ஒரு ஆர்டிஸ்டா மோனலிசா மாதிரி ஒரு பெயிண்டிங்கையும் உருவாக்குனாரு, சயின்டிஸ்டா பாரஷூட் மாதிரி இன்வென்ஷனும் பண்ணாரு. ஸோ இதுதான் நான் படிச்சிருக்கேன், இதுதான் எனக்கு தெரியும், இதுதான் நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகாம அன்கன்வென்ஷனலா யோசிங்க. லாஜிக்கா ஸ்ட்ரெயிட் ரூட்ல மட்டும் போகாம அந்த கிரே ஏரியால ஃபோக்கஸ் பண்ணோம்னா இமோஷ்னலி அந்த வேலையில நம்ம கனெக்ட் ஆகிறோமா அப்படிங்கறது நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் இமோஷ்னலி கனெக்ட் ஆனாலே நம்ம அந்த வேலையை பிடிச்சு பண்றோம் தெரியுமா? நம்ம மைண்டு சில விஷயத்த கரெக்டுன்னு சொல்லும், அதுக்கிட்ட எதிர்த்து பேசாமல் எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லாமல் சண்டையெல்லாம் போடாமல் மைண்டு சொல்கிறத அப்படியே நம்ம கேட்டாலே போதும். உனக்கு உடம்பு சரியில்லை, இதை சாப்பிடாத, இப்போ உனக்கு தூக்கம் வருது, தூங்கிறது தான் நல்லது, நீ சாப்பிட்றது ஃபுல்லாக ஜங்க் ஃபுட் தான், அப்போ நாளைக்கு நீ தான் வெயிட் போட்டுருச்சுன்னு புலம்ப போகிறேன்னு மைண்டு சில விஷயங்களை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும்ல, அந்த விஷயத்தை எல்லாம் கேளுங்க. உங்களுக்குள்ள நீங்களே போய் உங்கள் தாட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. நமக்கு ஏன் இப்படி நெகட்டிவாகவே தோணிட்டு இருக்கு, இந்த நெகட்டிவ் தாட்டை எப்படி பாசிட்டிவா ஆக்குறது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே நமக்கு நாமே கேட்கும் போது நமக்கு உள்ளிருந்தே ஒரு பதில் வரும், அதுதான் கரெக்டான பதிலாகவும் இருக்கும். ஸோ பேசிக்கலி, ஓவர் திங்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிகிற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி, கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை ஃபில்டர் பண்ணி, யூஸ்ஃபுல்லாக என்ன தாட் வருதோ அதில் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ஓவர் திங்கிங்கை இமீடியட்டாக அவாய்ட் பண்ண முடியும், ஸ்ட்ரெயிட்டாக திங்க் பண்ணி லைஃப்பில் ப்ராக்ரெஸும் ஆக முடியும். டேரியஸ் ஃபாரெக்ஸ் அப்படிங்கிற ஆத்தர் எழுதின திங்க் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து தான் 5 டேக்அவே பாயிண்ட்ஸ் உங்களுக்காக இன்றைக்கி நான் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது புக்கோட புக் சம்மரி இல்ல இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ், கீ டேக் அவேஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்த புக்கோட பேரை கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும். ஆல்சோ இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது பயனுள்ளதா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, அடுத்த வீடியோல சந்திப்போம்.